ஒரு மினி பஸ் கூட செல்ல முடியாது. சில மருத்துவ செடிகளையும் பழங்கால பணக்காரர் வாழ்ந்தாடு. அவங்க வேலைலாம் செஞ்சுட்டு தண்ணி எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணிகளை எடுத்துட்டு போய் கிளிகள் எல்லாம் இப்படி போனாலும் நடந்துதான் போகணும், நடந்துதான் வரணும். ரோடு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, அங்கே டூ வீலர்ல போனாலும் சரி ஃபோர் வீலர்ல போனாலும் சரி பொதுவாக கிளிகள் ஓட்ட போட்டு சென்னையில தண்ணி கிடைக்கிறதே கஷ்டம். அப்புறம் இந்த ஓலை குடிசை மாதிரி கொஞ்சம் கை கொடுக்கும், மழை பெஞ்சா க்ளோஸ். நான் பாருங்க சுத்தி சுத்தி காட்டுறேன், இந்த பகுதி ஃபுல்லா பராமரிப்பு இல்லைன்னா இது போலதான். எல்லாமே நகரத்தை தேடி வந்துடுறாங்க. இந்தியாவில் உணவு பற்றாக்குறை வர்றதுக்கான ஹலோ யூடியூப், வெல்கம் பேக் டு அவர் சேனல் செல்வாஸ் கலெக்ஷன். நான் உங்கள் செல்வகுமார். இன்றைக்கு கூட ஒரு மினி பஸ் கூட செல்ல முடியாத ஒரு இடத்திற்கு நான் உங்களை அழைத்து செல்ல போகிறேன். இந்த வீடியோவில் அந்த கிராமத்தின் அழகை ரசிக்கலாம், பல நீர்நிலைகளை கண்டு களிக்கலாம், சில மருத்துவ செடிகளையும் பார்க்கலாம், கால்நடைகள், விவசாய விளைநிலங்கள், பழங்கால பணக்காரர் வாழ்ந்த கட்டிடம், இது போன்ற பல சுவாரஸ்யமான ஆர்வத்தை தூண்டும் இடங்களை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கடைசி வரை பாருங்கள், கண்டிப்பாய் இது உங்களுக்கு ஒரு மன நிறைவை தரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிராமம் அப்படின்னு சொன்னால் ஆடுகள் நிறைஞ்ச இடம். இப்போ பாருங்க ஒருத்தர் அந்த ஆடுகளை எவ்வளோ அழகாக ஓட்டிகிட்டு வர்றார். இங்கே பாருங்க அழகாக வாத்து அழகாக மிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, தண்ணிக்குள்ளே நீந்திக்கிட்டு இருக்கு. பொதுவாக கிராமத்தில் எல்லா இடத்துல இந்த ஏரிகள் தண்ணி இதெல்லாம் நிறைய இருக்கும். அப்படியே பக்கத்தில் இங்கே மாடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. கிராமம் அப்படின்னு சொன்னாலே மிக அழகான ஒரு பகுதியாக இருக்கும். இங்கே கூட பார்த்திங்கன்னா நிறைய பனைமரங்கள் நிறைந்த ஒரு கிராமம், அது சுற்றி பனைமரங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள் ரெண்டு மாடு அவங்க வேலைலாம் செஞ்சுட்டு களைப்படைச்சி ரெஸ்ட் எடுத்துட்ருக்காங்க. அவங்க ரெஸ்ட் எடுத்தப்புறம் அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு திரும்ப இது பண்ணுவாங்க. அந்த இடத்துல பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க சாப்பிட்றதுக்கான வைக்கோல் அதெல்லாம் சேர்த்து வச்சுருக்குறாங்க. அதன் பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பனைமரங்கள் நிறைந்த ஒரு இடம். பாருங்கள் சுற்றி வயல் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை வேர்க்கடலை போட்டிருக்குறாங்க. இப்போ அது சீசன், அது இப்போ போட்டாங்கன்னு சொன்னால் பின் நாட்களில் இந்த நிலக்கடலை நல்லா வளரும். ஒரு சிலருக்கு நிலக்கடலை அப்படின்றது வேர்லேருந்து வர்றது அப்படின்றது ஒரு சிலருக்கு தெரியல. அது பார்த்திங்கன்னா மேலே செடி இருக்கும், அது குறிப்பிட்ட நாட்கள் வளர்ந்த பிறகு அங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வேர் அதை நம்ம ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழித்து அதை பிடுங்கும் பொழுது கீழே அந்த நிலக்கடலை நமக்கு கிடைக்கும். கடவுள் எப்போவுமே நல்ல அழகான இயற்கையை படைச்சிருக்கிறாரு. மனுஷனுக்கு தேவையான தண்ணி, அந்த தண்ணியெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்காக ஏரிகள் குளங்கள், அதே போல் அந்த தண்ணியெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணிகளை எடுத்துகிட்டு போய் கடலில் சேர்க்குறதுக்கான ஆறு, அதில் ஒரு ஆறு தான் இது. இந்த ஆறு கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். அப்போது அந்த டைமில் அவ்வளோ தண்ணி இருக்காது. இதோட அந்த கரையில் இருந்து அந்த போஸ்ட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கரை இருக்குது. அந்த கரையிலேருந்து அப்படியே இந்த பக்கம் கிராஸ் பண்ணி வருவாங்க. இப்போ இந்த பகுதியில் வந்த உடனே இந்த பக்கத்தில் இந்த கரை ஏறி அங்கே மேலே அப்படியே போனோம்னா அங்கே கிராமங்கள் இருக்குது. ஸோ இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் இந்த ஆற்றை கிராஸ் பண்ணி தான் போவாங்க. இது வந்து அழகான ஒரு ஆறு. இது இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மழை காலங்களில் நிறைய இருக்கும், மற்ற நாட்களில் இது காஞ்சிருக்கும், மணல்லாம் நிறைய இருக்கும். இதில் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்பொழுது கபடியெல்லாம் விளையாடியிருக்கோம் இந்த ஆற்றுல. இப்போ இது பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஒரு அவங்க வால் மாதிரி வச்சுருக்கிறாங்க, காம்பவுண்ட் வால் மாதிரி. அவனோட வயலுக்கு யாரும் போகாதபடி எவ்வளோ அழகாக இயற்கையாகவே இந்த வாலை வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த சுவர் மாதிரி உள்ளது, அதே போல் பக்கத்தில் அப்படியே பனைமரங்கள் அப்படியே நிறைய மண்டி கிடக்கிறது. இந்த பனைமரம் பாருங்கள் இன்னும் க்ளீன் பண்ணாமல் கூட இருக்குது. அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் பறவையோட எச்சம் விழுந்ததுனால இந்த பனைமரத்தில் ஒரு ஆலமரம் வளருது. பொதுவாக ஆலமரம் ரொம்ப பெரிய மரம், அந்த மரம் பாருங்கள் இந்த பனைமரத்தில் வளருது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளி சவுண்டு கூட கேட்குது. கிளிகளெல்லாம் இந்த கிராமங்களில் நிறைய இருக்கும். அது சுதந்திரத்தோடு அப்படி போயிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். நல்லா பசுமையாக இருக்கும். ஆ ரிமோட் வில்லேஜ் இது. ஓகே
பஸ் வசதிலாம் கிடையாது. நடந்து தான் போனோம். எப்படி போனாலும் நடந்து தான் போகணும், நடந்து தான் வரணும். மெய்யூர் போய் தான் பஸ் ஏறணும். என் ஊரை பார்த்து எங்கள் போனால் பஸ் ஏறணும். இதுதான் கிராமத்துக்கு போகிற வழி. எப்படி இருக்கு பாருங்க, அங்கங்கே குண்டு குடியும் பள்ளமுமாக இருக்கும். இங்கே பஸ் எல்லாம் வராது. அதோட ரோடுகள்லாம் நிறைய இடங்களில் இப்படி தான் இருக்கும். குண்டு குழியுமாக இருக்கும், நிறைய கூழாங்கற்கள் நிறைஞ்சதாக இருக்கும். ரோடெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கங்கே தண்ணி நிற்கிறதா இருக்கும். பார்த்திங்கன்னு சொன்னால் அது அப்படியே வசதி இல்லாமல் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற கிராம மக்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறத வச்சு நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இது போகும்போது கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரோடு நிறைய இடத்துல அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி அப்படி போகும். அது நம்ம டூ வீலரில் போனாலும் சரி, ஃபோர் வீலரில் போனாலும் சரி, நமக்கு நிறைய மேடு பள்ளம் எல்லாம் ஏறி தான் போகணும். பாருங்கள் இந்த ரோடு பாருங்கள் எப்படி வளைஞ்சி வளைஞ்சி அப்படியே உள்ளே போகுது. அங்கே சில வீடுகள் இருக்கும், அப்புறம் இன்னும் தள்ளி போனீங்கன்னா வயல் இருக்கும், வீடுகள் இருக்கும். இப்படி தான் இந்த கிராமம் இருக்கும். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு சொல்லிட்டு அழகான செடிகள், மரங்கள், கொடிகள். அதே போல் பாருங்கள் தண்ணியில் இங்கே இருக்கிற இந்த தண்ணியில் வளர்கிற இந்த தாவரம் வந்து பார்த்துச்சுன்னா ஒரு பேர் எனக்கு சரியாக தெரியல, ஆனால் இது ஏதோ ஒரு முக்கியமான ஒரு தாவரம், ஒரு சில மருத்துவ குணம் நிறைஞ்சது. இது இங்கே பார்த்திங்கன்னா எல்லா விதமான மரங்களும் இங்கே இருக்குது. இது ஒரு காடு போல தான் இந்த பகுதி இருக்குது. இங்கே பாருங்கள் அழகாக இந்த கிளிகள், குருவிகள் கத்துற சத்தம்லாம் நீங்கள் இந்த கிராமத்தில் தான் கேட்க முடியும். பொதுவாக இந்த பனைமரம்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே மேலே அது அந்த ஓலையெல்லாம் கட்டாக இருக்கும். அந்த மரங்கள் காஞ்சி விழற அந்த மரங்களில் பொதுவாக கிளிகள் ஓட்டை போட்டு அங்கே வாழும். இங்கே கிராமத்தில் தான் உங்களுக்கு இந்த குருவி, கிளி இதெல்லாம் சத்தம் உங்களுக்கு அழகாக கேட்கும். அது கேட்கும் பொழுது எவ்வளோ இனிமையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்ப ஒரு சந்தோஷமாக அது இருக்குது. இது ஒரு பெரிய ஏரி கிடையாது, ஆனால் கூட குளத்தை விட பெருசு, அதனால் இதை ஏரின்னு தான் நம்ம சொல்ல முடியும். குளன்றது சின்னதாக இருக்கும். தண்ணி பார்த்திங்கன்னு சொன்னால் மழை காலங்களில் தண்ணி இங்கே வந்து சேர்றதா இருக்குது. அதே போல் இந்த கிராமத்தில் ஒரு சில பகுதிகளில் பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன 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 கால்வாய்கள் போல் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த கிராமம் பசுமையாக இருக்குது. சென்னையில் தண்ணி கிடைக்கிறதே கஷ்டம், இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருக்குது. இந்த மாதிரி ஓலை குடிசை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய இடங்கள் இல்லை. இப்போ ஓலை குடிசைலாம் மாறி பெரிய பெரிய கட்டிடமாக வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு ஓலை குடிசை இருந்தது, அதுக்கப்புறம் இந்த ஓலை குடிசை மாதிரி ஓடு வீடாக வந்துச்சு. இப்போ ஓடு வீடெல்லாம் மாறி இப்போ பக்கத்தில் மாடி வீடாக மாறிடுச்சு. படிப்பு அவ்வளோ இல்லை, அதனால் இது விவசாயம் பார்த்து இதில் நல்லா லாபம் வருதா உங்களுக்கு? லாபம்னு சொல்ல முடியாது, அதுக்கு அதுக்கு சரிப்போகுது, சாப்பிட்றதுக்கு நிம்மதியாக இருக்குது அவ்வளோதான். அது ஒரு டைம் வருது, ஒரு டைம் மழை அடிப்பட்டு தானே போயிடுது. மழை இல்லாமல் இருந்தால் வேர்க்கடலையும் எள்ளும் கொஞ்சம் கை கொடுக்கும், மழை பெஞ்சா க்ளோஸ். இங்கே பார்த்திங்கன்னா ரோட்டோட ரெண்டு சைட்லேயும் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வயல் விளைஞ்சிருக்கு, அறுவடைக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ரெண்டு பக்கத்துலேயும் பாருங்கள் இந்த நிலங்களெல்லாம் அறுவடை செஞ்சு அந்த வைக்கோல் அந்த வயலில் இருக்குது. அதுக்கு பின்னாடி உள்ள நிலங்கள் இன்னும் அறுவடை செய்யாமல் இருக்குது. நான் பாருங்கள் சுற்றி சுற்றி காட்டுறேன், இந்த பகுதி ஃபுல்லாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் விளை நிலங்கள் நெல் அறுவடைக்காக காத்துக்கிட்டோம். கிராமம் கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பராமரிப்பு இல்லைன்னா இது போல் தான் மாறிடும். இது பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கிறது ஒரு பெரிய மாந்தோப்பு. கிட்டத்தட்ட நான் ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்திருக்கேன். நிறைய மாம்பழங்கள் இங்கேருந்து வாங்கியிருக்கோம், நிறைய மரங்கள் இருந்தது. பராமரிப்பு இல்லாததுனால பாருங்கள் இன்றைக்கி இந்த தோப்பு என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு. ஏன்னா எல்லாமே நகரத்தை தேடி வந்துடுறாங்க. நகரத்தை தேடி வந்த உடனே அவங்க நகரத்து வாழ்க்கையில் அப்படியே இருந்துட்டு கிராமத்தை மறந்து போயிடுறாங்க. இந்தியாவே கிராமத்தில் தான் வாழ்ந்துருக்குன்னு காந்தியடிகள் சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி கிராமத்து மக்கள் நகரத்துக்கு வந்து கிராமத்தை கண்டுக்காமல் விட்டதுனால இப்படிப்பட்ட அழிவுகள், விளை நிலங்கள் அல்லது வயல் நிலங்கள் இப்போ பாருங்கள் எல்லாமே ஃப்ளாட் போட்டாங்க, ரோட் போட்டு கல் புதைச்சி இப்போ இந்த இடத்தெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி விற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் கூடிய விரைவில் இந்தியாவில் உணவு பற்றாக்குறை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஊரை சுற்றி நிறைய இடங்களில் அந்த தண்ணி போயிட்டே இருக்குது.
நீங்கள் பாருங்கள் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன குட்டைகள், அதற்கு தண்ணி ஸ்டாக் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி அதெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த கிராமத்துக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எப்போவுமே பசுமை குன்றாமல் அப்படியே இருக்குது. அப்படின்னா அந்த செடிக்கு இடையில தண்ணி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் அதுக்கு எல்லாமே தண்ணி இருக்குது. அது மேலே இப்படிப்பட்ட ஒரு செடிகள் அதெல்லாம் இருக்குது. இங்கே தாமரை, அது இல்லாமல் மற்ற செடிகள் இருக்குது. பாருங்கள் ஃபுல்லாக எப்படி இது ஏரி, அந்த குளம் ஃபுல்லாக எப்படி கவராக இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக இந்த குளம் ஃபுல்லாக கவராக இருக்குது. இது இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நீராவி ஆகிறத தடுக்குது. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் செயற்கையாக தெர்மாகோல் போட்டு மூடணும்னு நினைக்கிறாங்க. அதான் இது இயற்கையாகவே இது தண்ணி நீராவி ஆகாமல் தடுக்குது. எல்லா கிராமத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் சின்ன சின்ன குட்டைகள் ஏரிகள் இதெல்லாம் இருக்குது. பாருங்கள் இங்கே கூட ஒரு சின்ன குளம் ஒன்று இருக்குது. இங்கே பார்க்குறது வந்து ஆவாரம் பூ. இந்த ஆவாரம் பூ சுகருக்கு நல்லது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது. பாருங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாகவே இந்த ஆவாரம் பூ இருக்குது. இது சென்னை போல் இடங்களில் இந்த ஆவாரம் பூ இருந்துச்சுன்னா அதனுடைய மதிப்பே வேறு. ஃபுல்லாக ஆவாரம் பூ, இந்த பகுதி ஃபுல்லாக ஆவாரம் பூ தான் நிறைஞ்சிருக்கு. முள்ளும் மலரும் அப்படி சொல்லுவாங்கள்ல. இங்கே பாருங்கள் இந்த முள்ளுக்குள்ளே இவ்வளோ அழகான மலர். இவங்க அதிகமாக தங்களோட இருக்கிற மாடுகள் அதிகமாக நேசிப்பாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அதை மாடை கழுவி சுத்தம் பண்ணி. ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து இந்த எருதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் ஒருத்தர் போல் நண்பர்கள் போல், அதனால தான் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து கழுவி சுத்தம் பண்ணி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. இது ஒரு ஏரிக்கரை. இந்த ஏரிக்கரையில் பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஒரு மதகு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மதகு அப்படின்னு சொன்னால் என்னென்ன, இந்த ஏரிக்கரைக்கு அந்த பக்கத்தில் பாருங்கள் படி கூட மேலே இருக்கு பாருங்கள். இந்த ஏரிக்கரைக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற தண்ணியை இந்த பக்கத்தில் விவசாயத்துக்கு கொண்டு வருவாங்க. இந்த மதகோடு இந்த பக்கத்தில் தண்ணி வெளியில் வரும். அந்த பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். இந்த தண்ணியை வந்து இந்த ஓட்டை வழியாக வெளியில் வந்து விவசாயத்துக்கு போகும். அது மேலே ஒரு பெரிய கல் வச்சு மூடியிருப்பாங்க. அந்த கல்லை அவங்க மூடி இருக்கிறதுனால தண்ணி வராது. தேவைப்படும் பொழுது அந்த கல்லை தள்ளிட்டு தண்ணியை விவசாயத்துக்கு பயன்படுத்திட்டு திரும்பி இதை மூடிடுவாங்க. அப்படியே நாங்கள் பயணம் பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தோம். அங்கே ஒரு வீட்டை பார்த்த உடனே அதுக்கு மேலே பயணம் செய்கிறதுக்கு மனசு வரல. காரணம், இது ஒரு பழங்காலத்தில் ஒரு பெரிய பணக்காரால் கட்டப்பட்ட வீடு. அது உள்ளே போய் பார்க்க ஆசை, ஆனால் பெர்மிஷன் கிடைக்கல. பட் இந்த வீடை உங்களுக்கு காமிக்கும் பொழுது எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. இதுபோல் நீங்கள் போகாத பல இடங்களுக்கு கடந்து சென்று வீடியோக்கள் எடுத்து வெளியிட விரும்புகிறேன். ஆனால் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய ஆதரவும் எனக்கு இருந்துச்சுன்னா இன்னும் பல வீடியோக்கள் வெளியிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்தை கண்டிப்பாக கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. அது என்னை இன்னும் உற்சாகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவர்களாக இருந்தால் கீழே இருக்கிற பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி, அதுக்கு பக்கத்தில் வருகிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி, அதுக்கு பக்கத்தில் வருகிற ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பீ பிளஸ்ட்.